என்ன எதிர்பார்க்கிறனோ அந்த சந்தோஷத்துடைய நிறைவு என் வாழ்க்கையில உண்டாகும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு சந்தோஷத்தோடு வாழக்கூடிய மக்கள் தான் கிறிஸ்தவ மக்கள் முதல் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் பொழுது மேய்ப்பர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தேவ தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் மரியால் சந்தோஷப்படுகிறார் யோவான் வைத்துக்குலக்கால சந்தோஷப்படுகிறார் அண்ணா சந்தோஷப்படாத ஆள் என்றால் அரசியல்வாதிகளும் இன்னைக்கும் சில மதவாதிகளுக்கு சந்தோஷம் கிடையாது ஏனென்றால் முற்போக்கான எந்த காரியத்தையும் எதிர்பார்க்கவில்லை இன்னைக்கு மரியாளுடைய சந்தோஷத்தை எடுத்து பார்ப்போம் மரியாளுடைய சந்தோஷம் என்பது ஒரு வழக்கத்துக்கு மாறான சந்தோஷம் அவள் சந்தோஷப்படுவதற்கு வெளியே நடக்கிற எந்த நிகழ்வுகளும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளே கிடையாது வாழ்க்கையில் அவள் கற்பவதியானதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அது சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் கிடையாது எல்லாமே எதிர்மறையாக இருக்கிறது அப்படி இருந்தாலும் மரியால் சந்தோஷமாயிருந்தார்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள் சொல்லல இருந்தார்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்னங்க தேவனையே மாம்சத்தில் வெளிப்பட்ட பெற்று பெற்றெடுத்திருக்காங்க அவங்களுக்கு சந்தோஷமா மன மகிழ்ச்சியாக தான் இருக்கும் பெரிய பாக்கியம் தானே நிச்சயமாக பெரிய பாக்கியமான காரியம் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை பெற்றெடுத்தார்கள் ஸ்திரீகளில் அவர்கள் பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறது அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது மரியாள் கற்பவதி ஆகிறார்கள் அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாங்க அம்மா நான் கற்பவதியாக இருக்கேன் ஆனால் கல்யாணம் ஆகலன்னா நான் கன்சீவாக இருக்கேன் ஆனால் அதுக்கு யோசிப்பு காரணம் கிடையாது எந்த மனுஷனும் காரணம் கிடையாது தேவனுடைய வார்த்தைங்கிற வித்து எனக்குள்ளே இருக்குன்னா மரியாதைய அம்மா நிச்சயம் ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்கு வாங்குறீங்க ஏற்றுக்கு ஏற்றுக்குவாராண்ண நிச்சயம் பண்ணியாச்சு அவர்கிட்ட போய் எங்கே நான் கன்சீவாக இருக்கேன் ஆனால் நீங்கள் அது பொறுப்பு கிடையாது யாருமே பொறுப்பு கிடையாது ஆனால் தேவன் அதுக்கு பொறுப்புன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க யார் சொன்னாலும் இவளை நிராகரிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் மறியால் தனக்குள்ள உண்டான தேவனுடைய வார்த்தைங்கிற கருவை ஏற்றுக்கொண்டு அது தன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தபடினாலே அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தது இன்றைக்கும் தேவனுடைய வாக்கு பெற்ற மக்கள் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தை பெற்ற மக்களாகிய நாம் சில சம்பவங்கள் நம்மை சுற்றி விரும்பத்தகாததாக இருந்தாலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக வெளிப்பிரகாரமாக இல்லை என்றால் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் சுகமாக வரும் வெற்றியாக வரும் நல்வாழ்வாக வரும் தேவனுடைய வாக்குத்தங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அந்த சந்தோஷத்துடைய நிறைவு என் வாழ்க்கையில் உண்டாகும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு சந்தோஷத்தோடு வாழக்கூடிய மக்கள் தான் கிறிஸ்தவ மக்கள் ஏதாவது எதிர்பார்க்கிறீங்களா சுகத்தை எதிர்பார்க்கிறீங்களா வெற்றி எதிர்பார்க்கிறீங்களா நல்வாழ்வை எதிர்பார்க்கிறீங்களா சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்வை எதிர்பார்க்கிறீங்களா இன்னைக்கு அந்த விதத்தில் இல்லாமல் இருக்கலாம் சுகத்தில் பிரச்சனையா இருக்கலாம் செல்வத்தில் பிரச்சனையா இருக்கலாம் பொருளாதார இக்கட்டில் இருக்கலாம் ஆயிரம் பிரச்சனைகள் வெளிப்பிரகாரமாக இருந்தாலும் தேவன் என் வாழ்க்கையில் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அந்த வாக்கு பண்ணியிருக்கிற என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிற உங்களுக்குள்ள இருக்கிறது என்றால் நீங்கள் மெய்யான இருக்கிறீர்கள் அதான் நிஜமான கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் என்பது நிகழ்வை பார்த்து புத்தாடை போட்டு கேக்கு கொடுத்துட்டு ஹேப்பி கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு போறது கிடையாது தேவன் என் வாழ்க்கையில என்ன வாக்கு பண்ணிருக்கிறாரோ என்ன செய்வேன் என்று சொன்னாரோ அந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிற ஒரு முற்போக்கான எதிர்பார்ப்பு உள்ள மக்களாய் அந்த எதிர்பார்ப்பின் விளைவாக சந்தோஷம் உள்ள மக்களா தான் கிறிஸ்தவம் அப்படி என்றால் நீங்களும் நானும் மெய்யான ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம் என்று அர்த்தம் சில வருத்தோடு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார்கள் என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்ன உண்டாகுமோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ நடுக்கத்தோடு எதிர்காலத்தை சந்திக்கிறார்கள் அப்படி சந்திக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சந்தோஷத்தில் வாழவில்லை நல்லது நடக்கும் வாக்கு நிறைவேறும் தேவன் என் வாழ்க்கையில் சொன்ன எல்லா நல் வார்த்தைகளும் நிறைவேறும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது என்றால் மரியாளுடைய சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷமா இருக்கும் மரியாள் எந்த சந்தோஷத்தில் இருந்தார்களோ அதே சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையின் சந்தோஷமா இருக்கும்